நம்மளுக்கு அடித்தளமா அமைச்ச வாய்ப்பை நம்ம எடுத்துட்டு வரலாம். அது நம்ம அதுதான் நம்மளை வந்து எங்க இன்டர்வியூ பண்ணாலும் நம்மளை வந்து வேல்யூ பண்றோம் இல்லைங்களா. நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும், நாம என்ன கத்துட்டோம், நம்ம என்ன சாதிச்சோம் ரைட்டா, அதை தான் நம்ம டெய்லி டெய்லி எடுத்துட்டு போக முடியும் ரைட்டா. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு போனா, ஒரே ஒரு குண்டு ஊசி எடுத்துட்டு போனா அது வந்து பிடிச்சிருவாங்க இல்லைங்களா. அது வந்து சாத்தியம் இல்லை. அதனால நம்ம நாலேஜ் தான் எடுத்துட்டு போகணும். அந்த நாலேஜ்ன்றது ரெண்டு இல்லைங்களா, ஒன்னு வந்து நம்ம படிச்சா வர்றது ரைட்டுங்களா. தம்பி சொன்னாங்க இல்லைங்களா, நான் ஃப்ரெஷ்ஷர் கோல்டு மெடல் படிச்சிருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கு என்ன தேவைப்படுது, ஸ்கில் தேவைப்படுது. இப்போ இவங்களும் இப்போ படிச்சிருக்காங்க, இன்னொரு இன்ஜினியர் ஆல்ரெடி இவ்வளோ 5 வருஷம் முன்னாடி படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, இவரும் படிச்சிருக்காரு அவரும் படிச்சிருக்காரு, என்ன டிஃபரன்ஸு, அங்கே போயிட்டு அங்கே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணதுனால ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து அடுத்து இவங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இவர் அவருக்கு சிஷியனாக இருந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அவசியமாக இருக்குது இல்லைங்களா, ஒரு மனுஷனாக உருவாகிறதுக்கு. சரி, இப்போ அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து மேலே வர வேண்டியது. அப்போ ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம், ஒரு அப்பார்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் போயிட்டு நம்ம கற்றுக்கிறதுக்காக. இல்லாட்டியும் வருஷம் தான் ஓடிட்டுருக்கோம், நாம் பொசிஷனில் மாற்றிருக்க மாட்டோம் ரைட்டா. பொசிஷன்றது அவங்க கொடுக்காட்டியும் மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்து நம்ம முதலாளி மாற்றிடுவார். அது நான் நிறைய கம்பெனியில் சொல்கிறது, இவன் முதலாளி வச்சுட்டே சொல்லிடுவேன். இப்போ நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இந்த கம்பெனியில் அவர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, வெளியில் கம்பெனியில் என்ன பார்த்துட்டு தானே இருக்காங்க ரைட்டா. வெளியிலேருந்து யாராவது ஒருத்தங்க ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்னுடைய எக்ஸாம்பிள்லேயே இருக்குது சரிங்களா. அதனால் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பின்ன நம்மளுக்கானதுன்றது பர்மனண்ட்டே கிடையாது. இந்த பின்ன்றது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நம்மளுடைய ஒர்க்கை வந்து டீஸ்கில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டீஸ்கில்னது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குன்னா அதில் வந்து ஸ்கில் இருக்குது ரைட்டா, அதில் வெறும் ஆக்டிவிட்டியும் இருக்குது. இப்போ வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் வந்து இப்போ ஒரு தோசை போடுறதா எடுத்துனாலும் அதில் என்ன இருக்குது, திருப்பி போடுறதுன்றது என்னது ஆக்டிவிட்டி, ஆனால் அது வெந்துருச்சான்னு பார்க்கறது என்னது ஸ்கில் ரைட்டுங்களா. அப்படி ஒவ்வொரு வேலையிலுமே இந்த ஸ்கில்லு ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஸ்கில்ல மட்டும் எடுத்துட்டா அது ரோபோட் கூட பண்ணிடும். அதெல்லாம் பண்ணுதாது, அதில் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாண்டர்டைஸ்டு, எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருந்தால் இங்கேருந்து பிக்கப் பண்ணி அங்கே வைக்கணும் ரைட்டா, அதுதான் பண்ணுது ரோபோட்டு. அதுக்கு எதுவும் தெரியாது, இது வந்து நல்ல பொருளா கெட்ட பொருளா, நான் நல்ல பொருள் வைக்கலன்னா அது நல்ல பொருளையும் எடுத்து அதை அங்கே தான் வச்சுட போகுது ரைட்டா. ஆனால் பொசிஷன்ல கரெக்டாக வைக்கணும், அதை வச்சுட்டா அது செஞ்சிடுது, அது ஆக்டிவிட்டி ரைட்டா. நம்ம மனுஷனுக்கும் ரோபோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, நாம வந்து கிரியேட்டிவ் பர்சன்ஸ் ரைட்டுங்களா. நம்மளால ரிப்பீட்டடா ஒரு வேலையை மொனோட்டோனஸா செய்ய முடியாது. செஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்க எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம், போர் அடிச்சிடும். இல்லாட்டியும் நம்ம கம்பெனியில செஞ்ச வேலையை செஞ்சுட்டு நம்ம வெளியில போய் வேற ஏதாவது தேடுவோம் கிரியேட்டிவா சரிங்களா. அங்கே வந்து அங்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலப்பா, நம்ம வெளியில் போயிட்டு கிரியேட்டிவ் எதாவது பண்ணாதான் நம்ம உயிர் வர முடியுது இல்லைங்களா. ஏன்னா மாற்றம் நிலையானதா இருக்கு இல்லையா. கிரியேட்டிவ்ன்ற அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பொசிஷன் மாறிட்டே இருக்கு ரைட்டுங்களா. அதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடைச்சதுன்னா அதுதான் இப்போ உங்க கம்பெனியில உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு சரிங்களா. உங்களை ஃப்ரீ பண்றாங்க, நீங்க போயிட்டு கத்துட்டு வாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ரைட்டா. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு காசு வேணுமா, ஏதோ ஒரு சிறு ஒரு இது பண்றதா கூட காசு வேணும். அதை அவங்க ரெடியா இருக்காங்க, நீங்க நாலேஜ் எடுத்துட்டு போக போறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கான பிளாட்ஃபார்ம் அவங்க கொடுக்குறாங்க சரிங்களா. அதுக்கு இப்ப நீங்க எதுவும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் இல்லாம போயிட்டு பண்ண முடியாது இல்லையா ரைட். அப்ப அதுக்கு ஆனா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஒர்க் பண்ணி அவங்க எதுவும் வந்து ஏதாவது வானத்திலேருந்து பைபிள் மாதிரி தாங்க உட்காந்து எழுதுனாங்க அப்படிங்கிறது இருக்கா டிபிஎம்ல அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. திருமூலர்கள் எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 1 வருஷம் வந்து தவம் பண்ணி ஒரு பாட்டு எழுதுனாங்க, அப்புறம் 1 வருஷம் தவம் பண்ணி அதுபோல 3000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க, 3000 பாட்டு எழுதுனாங்க. அந்த மாதிரி இது எதுவும் உட்காந்து எழுதிக்கல சரிங்களா. ஏன்னா அது வேற இது, அதை நம்ம குறைச்சு மதிப்பிடல. இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் கை வச்சு பண்ணி
ஒவ்வொன்றதுலையும் ஏற்படுற சிரமங்களை எப்படி வந்து நான் வந்து சிரமப்பட்டேன், நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் சிரமப்பட்டேன் பாருங்க, என் பையனாவது அட்லீஸ்ட் அந்த சிரமம் படக்கூடாது. அப்ப என்ன பண்றோம், அந்த வழியை கிளியர் பண்றோம் இல்லைங்களா. முதல்ல போனவர் என்ன பண்ணாரு, காலில் முள்ளும் கில்லுமா குத்திட்டு போய் கஷ்டப்பட்டு போயிடுவாரு. ரைட்டா, போகும்போது அவர் முதல் குத்தினான்னா வரப்ப பின்னாடி வரவங்க குத்திக்கிட்டோன்னு விட்டு போவாரா, எடுத்து வாரம் போட்டு போவார், எடுத்து வாரம் போட்டு போவார் இல்லையா. அடுத்த வாரம் சொல்லப்பா வர வயலாம் முள்ளு இருக்கும், நீ எதுக்கும் செல் போட்டு வந்துரு, இல்லாட்டி நான் பெருக்கிட்டு போயிடுறேன், ஏதோ ஒன்று செய்யறோம் இல்லைங்களா. அந்த போல அவங்க வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன வகையில் நன்றி செலுத்த முடியும், நிறைய குருமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்கிட்டேருந்து நீங்க தந்துருந்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்கறேன் உங்ககிட்டருந்து அப்படின்னு சொன்னா நான் சொன்னதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதை தான் எதிர்பார்க்கறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதே போல அவங்களுக்கு நம்ம என்ன நன்றி செலுத்தலாம், யாரோ கண்டுபிடிச்சாங்க, டிபிஎம் கண்டுபிடிச்சாங்க, ஃபைவ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு நம்ம என்ன ஆகலாம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு நன்றி செலுத்தும். சரிங்க, வித் தட் வில் ஸ்டார்ட். ஓகே, இது ரெண்டு ஸ்டைலா பண்றேன். ஒண்ணு வந்து நான் இந்த பிரசன்டேஷன் முதல்ல போட மாட்டேன், நான் அதுல என்ன இருக்கிறதோ அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் போட்டால் உங்களுக்கு ரெண்டு தடவை பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுதான் இப்போ எல்லாத்துலையும் பண்ண போகிறேன். அப்போ சைலன்ஸில் போட்டுருங்க. ரைட், நான் ஒரு நான் டென்த்து ரைட்டுங்க. இந்த இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலியில் இருக்கிறது சுவை அதே இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு சென்னையில் ஆரம்பித்தா வரும்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாத்துமே இங்கே வந்து அந்த நாலேஜ் எல்லாமே வர்றதில்லை. நீங்கள் மேட் இன் ஜப்பான் சொல்லிட்டு போட்ட ஒரு பொருளை ரைட்டா, மேட் இன் ஜப்பான் மேனுஃபேக்சர் அதாவது இன் ஜப்பான் இருக்கும் அதே பொருளை மேனுஃபேக்சர், அதே டொயோட்டோ இல்லை சோனி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் இட் இந்தியாவோ இல்லாட்டி வியட்நாமோ ஏதோ ஒரு கம்பெனினா உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் கொஞ்சம் சரி. ஆனால் கொஞ்சம் ஏன்னா அதே தானே, அதே டொயோட்டோ கம்பெனி அதே சோனி கம்பெனி தான் அங்கே பண்ணுறாங்க, ஏன் நம்மளுக்கு வர மாட்டது, ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி ஏன் வரல அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எதையும் எழுத்து மூலியமாக பண்ணி வரல, இல்லை வாய்மொழியாகவே செஞ்சு 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 பழகி அவங்க வந்து அது ஒரு மேல் மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பங்களாதேஷ் எப்பயுமே ரொம்ப வறட்சியிலே அதாவது ரொம்ப ஏழ்மையிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கங்கையில் தண்ணி வந்தால் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதிகம் வந்தால் திறந்து விட்டுருவாங்க, அது எங்கே போய் கடலில் கலக்குது, பங்களாதேஷில் தான் கலக்குது. அப்போ பங்களாதேஷ் அந்த மேல் மண்ணுன்றது இந்த நைட்ரஜன்ன்றது இருக்குது இல்லைங்களா, நமக்கு சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் 21% இருக்குது. ஆனால் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதுக்கு 78% இருக்கு, அவ்வளோ வந்து கொடுத்து வச்சிருக்காங்க நைட்ரஜன் வந்து இதில் இயற்கையில். ஏன்னா தாவரங்கள் நிறைய இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து ஃபீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நைட்ரஜனை வந்து மேல் மண் வந்து எடுத்து எடுத்து சேகரித்து வச்சுருக்கோம் ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் 5 அடி பழம் தோண்டிட்டு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு செடி நட்டு பார்த்தா வளரவே வளராது, ஏன்னா அதில் நைட்ரஜனே இல்லை ரைட்டுங்களா. அப்போ ஏர் ஓட்டுறதுலாம் எதுக்காக, ஏர் ஓட்டுறதுலாம் அந்த நைட்ரஜன் வந்து உள்ளக்குள்ளே போயிட்டு உள்ளே எல்லாம் பெனட்ரேட் ஆகிட்டு ஆகணும் அப்படின்னு இருக்குது. அந்த வேலையை தான் நம்ம வந்து ஏர் ஓட்டுறதுக்கு பதில் என்ன பண்ணுது, மண்புழு பண்ணிடுது. அதுக்கு என்ன வேலை, ரெண்டு வேலை தான், ஜோடி தேடுறது, இறை இது சாப்பாடு தேடுறது, அது வந்து 10 அடி வரைக்கும் கீழே போயிட்டு வரும், அதை ஃப்ரீயாக விட்டாலே போதும், அதுவே வந்து ஏர் ஓட்டிட்டுது ரைட்டுங்க. அந்த மாதிரி ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்க, யாரும் வந்து எல்லாம் எழுத்துலாம் கிடையாது, எல்லாமே வாய்மொழியாக ஒரு நிறைய வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட வாய்மொழியாகவே சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வாய்மொழியாக சொல்லி சொல்லி பழங்காலத்து நம்ம குருமார்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, எழுத்துலாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த எழுத்து இந்த புக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எழுத்தாங்க வச்சு எழுது, அப்போ வாய்மொழியாக சொல்லி சொல்லி தானே கொடுத்து பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்ததுனால அவங்களுக்குன்னு இருக்கிற செட் ஆஃப் கல்ச்சர்ன்றது வேற ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் ஈவன் ஃபுட்பாலில் கூட பார்த்துருப்பீங்க, ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடக்கிற இடத்துல கூட அவங்களுடைய உட்காந்து இருக்கிற ஏரியா கிளீனாக பண்ணிட்டு போனாங்க அப்படின்றது வரும், பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஃபுட்பால் பார்க்கறதுக்காக ஸ்டேடியமில் உட்காந்துட்டு இருக்காங்க, மற்ற டீம்ஸ்லாம் இருக்குது, இவங்க டீம் விளையாடும் போது இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவை இவங்க வெளியே போகும்போது இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம இங்கே தியேட்டரில் கூட கிளியர் பண்ண மாட்டோம் இல்லையா, தியேட்டரில் பண்ண மாட்டோம், எங்கேயும் நம்ம பண்ணுறதில் பழக்கம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து யூஸ் பண்ணோம், நம்ம இடத்த கிளியர் பண்ணோம். அதே போல் அவங்களுடைய கல்ச்சரே அப்படி ஒரு பேஸ் பண்ணுறாங்க சொன்னீங்க. ஏதோ நான் கேள்விப்பட்டேன், 1வதுலேருந்து 5வது 3வது வரைக்குமே ஒன்றுமே படிப்பு கிடையாது ரைட்டுங்களா. போகிறது இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறது, பாத்ரூம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், சாப்பிடணும் எடுத்துந்ததை, அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் முதற்கொண்டு கிளீன் பண்ணணும், திருப்பியும் கொஞ்சம் நேரம் சின்ன பசங்க நல்லா படுக்கிறது, திருப்பியும் எழுந்து இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறது, இதுதான் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஏபிசிலே ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து 3KG எடுத்து போயிட்டு ஏகேஜில் ஏபிசிலாம் ஆரம்பித்தாலுமே கூட நம்மளால 12வது வரும்போது என்ன பண்ண முடியல, ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் அவங்க வந்து 12வது வரும்போதெல்லாம் ரோபோட் செய்ய ஆரம்பிச்சாங்க, ஏன்னா அந்த பேஸ் நல்லா இருந்திருக்குமா, அதுக்கப்புறம் எவ்வளோ ஒன்றா வேகமாக கட்டணம் கட்ட முடியுது சரிங்களா. இந்த பீடிகள்லாம் எதுக்குன்னா
ஒண்ணும் இல்லை, யாருக்கிட்டையும் நான் கத்துங்க அதை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா?